தமிழை நேசிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 5 புது கணக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இருந்த பழைய புது கணக்குலாம் எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிற ஒரே விஷயந்தான், ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் புதுசாக பண்ணுங்கள், இந்த மாதிரியே தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்காகவும் என்னோடய கற்பனை கலந்த ஒரு சில விஷயத்தை இதில் புகுத்தியிருக்கேன். இந்த விஷயம் ஓகே அப்படின்னா இப்படியே கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்கன்னா நார்மலாகவே பண்ணிடலாம். வாங்க புது கணக்கை பார்க்கலாம். நம்ம வியாஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனை உடனே உடனே தெரிஞ்சு கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் பார்த்து பயனடைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. முதல் புதிர் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திங்கக்கிழமை காலையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் நரசிம்மா தன்னோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே அவரோட டேபிளில் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் என்ன போட்டிருக்குன்னா, நேற்று மதியானம் ஒரு பொண்ணை கொண்டிருக்காங்க, அதை பற்றின இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் ஆயிருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நரசிம்மா கிளம்புறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவருக்கு 3 பேர் மேலே சந்தேகம் வருது. முதல் நபரான குமார்ட்ட விசாரிக்கும் போது, அந்த டைமில் நான் அங்கே இல்லை, நான் செமினார் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. இரண்டாவது நபரான ரவிட்ட விசாரிக்கும் போது, இல்லை நான் அந்த டயத்தில் காய்கறிக்கு லோடு ஏற்றிக்கிட்டு இருந்தேன், நாங்கள் சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதாக முருகன் இவர்கிட்ட விசாரித்தப்ப, இல்லை நான் ஆன்லைன் கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. இந்த 3 பேரில் யார் கொலையாளின்னு நரசிம்மா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. கொலையாளி குமார் தான். ஏன்னா கேள்வியை நீங்கள் சரியாக கவனிக்கிறோம், அவர் வேலைக்கு போனது திங்கட்கிழமை. ஸோ நேற்று மதியானம் அந்த கொலை நடந்திருக்கு, அப்போ ஞாயிற்றுக்கிழமை காய்கறிக்கு லோடு ஏற்றலாம், ஆன்லைன் கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஆனால் சண்டே காலேஜ் லீவு, காலேஜில் நடந்த செமினாரை எப்படி அட்டன் பண்ண முடியும்? ஸோ அவர் தான் கொலையாளி. இரண்டாவது புதிர் கணக்கு. ஏமா வாட்சன் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு ஹாரி பாட்டர் வர்றாரு. வந்து அவருக்கு ஒரு அவிச்ச முட்டை பார்சல் வேணும்னு கேட்குறாரு. ஏமா வாட்சனும் ஒரு பாத்திரத்தில் அந்த முட்டையை அவிக்கிறாங்க. அது 4 நிமிஷத்தில் வெந்துருது. அதை ஹாரி பாட்டர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஹாரி பாட்டர் வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே அவரோட 5 ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கும் 5 அவிச்ச முட்டை வேணும்னு கேட்குறாங்க. ஏமா வாட்சனும் அதை ரெடி பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அவங்க எவ்வளோ நேரத்தில் இந்த 5 பேருக்கும் அந்த முட்டையை சப்ளை பண்ணுவாங்க? ஒரு முட்டைக்கு 4 நிமிஷம், 5 முட்டைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. ஒரு முட்டைக்கு 4 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 5 × 4 = 20. இப்படி தான் நம்ம மைண்ட் கால்குலேட் பண்ணோம். இது ஒரு காமன் சென்ஸ் க்வெஸ்சன். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை வேக வைக்கிறாங்க, அதுக்கு 4 நிமிஷம் ஆகுது. அப்போ அதே பாத்திரத்துக்குள்ளே 5 முட்டையை வேக வச்சா 4 நிமிஷம் தானே ஆகும்? மேபி இந்த கேள்விக்கு சமையல் தெரிஞ்சவங்க ஈஸியாக பதில் சொல்லிடுவாங்க. அடுத்து மூன்றாவது புதிர் கணக்கு. ஒரு வீட்டில் 5 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நந்தினி துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க, செவ்வந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, செம்பா செஸ் போர்டு விளாண்டுட்டு இருக்காங்க, துர்கா பம்பரை சுற்றுறாங்க, சுசித்ரா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இதுதான் உங்களோட கேள்வி. உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணி தனியாக துவைக்கலாம், தனியாக படிக்கலாம், தனியாக பம்பரை சுற்றலாம், ஆனால் செஸ் போர்டு விளாடணுன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆள் துணைக்கு வேணும். சுசித்ரா செம்பாவோட சேர்ந்து செஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. அடுத்து புதிர் கணக்கு 4. இது நம்ம சின்ன வயசில் கேட்ட விடுகதை தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த விடுகதையெல்லாம் தெரியாது, அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். ஒரு ஓனாய், ஒரு ஆடு, ஒரு புல்லுக்கட்டு, இது மூணையும் டாம் க்ரூஸ் கொண்டு போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் நடுவில் ஒரு ஆறு ஒன்று வருது, அதில் ஒரு படகு மட்டும்தான் இருக்குது, அந்த படகுல 2 பேர் தான் போக முடியும். எப்படி டாம் க்ரூஸ் ஒரு கரையிலேருந்து மறுக்கரைக்கு இந்த மூணையும் கொண்டு போனாருங்கன்னு தான் கேள்வி. ஏன்னா ஓனாய் ஆடை சாப்பிட்றோம், ஆடு புல்லை சாப்பிட்றோம், எதுவுமே எதையுமே சாப்பிடக்கூடாது. இந்த விஷயத்தில் டாம் க்ரூஸ்க்கு உங்கள் ஹெல்ப் தேவைன்னு நினைக்கேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது.
உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டாம் க்ரூஸ் ஆட்டை தூக்கிட்டு மறுகரைக்கு போவார், அங்கே ஆட்டை விட்டுட்டு திருப்பி தனியாக வருவார். அதுக்கப்புறமா புல்லை தூக்கிக்கிட்டு மறுகரைக்கு போவார், அங்கேருந்து ஆட்டை தூக்கிக்கிட்டு திருப்பி இந்த கரைக்கு வருவார். இந்த கரையில் இருக்க ஓனாயை அந்த பக்கம் தூக்கிட்டு போவார், திரும்ப தனியாக வருவார். கடைசியாக இங்கே இருக்கிற ஆட்டை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவார். இதுதான் இதற்குரிய சரியான விடை. கடைசி புதிர்கணக்கு, முண்டாசுப்பட்டியில் அன்னைக்கு சாயங்காலம் சோனு மலை. அப்போ ரோட்டை கிராஸ் பண்ண ஒரு பொண்ணை ஒரு பிஎம்டபிள்யூ கார் இடிச்சிட்டு போயிடுச்சு. இது விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் பிரகாஷ்ராஜும் சப்இன்ஸ்பெக்டர் விவேக்கும் முண்டாசுப்பட்டிக்கு போகிறாங்க. அந்த ஊரில் மொத்தமே 3 பிஎம்டபிள்யூ கார் தான். அந்த 3 பிஎம்டபிள்யூ கார் ஓனரையும் பிடிச்சி விசாரிக்காங்க. முதல் நபர் சுகுமார், அவர்கிட்ட விசாரித்தப்ப சுகுமார் அந்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாரு. இரண்டாவது நபரான ராஜாட்ட விசாரிக்கும் போது அவர், இல்லை நான் அந்த நேரத்தில் துணிக்காய போட்டுட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. மூணாவது நபரான கௌதம்கிட்ட விசாரிக்கும் போது, இல்லை நான் அப்போ வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் பிரகாஷ்ராஜுக்கும் விவேக்குக்கும் உங்களோட உதவி தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. கொஸ்டினில் ஆக்சிடெண்ட் ஆன அப்போ மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லியிருக்கோம். மழை பெய்கிற சமயத்தில் வீட்டில் உட்காந்து படிக்கலாம், வீட்டை க்ளீன் பண்ணலாம், ஆனால் துணிக்காய போட முடியாது. ஸோ ராஜா தான் அந்த கொலையாளி. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடைய ஷேர் பண்ணியிருக்கேன். பசில்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை புதிர் கணக்குகளுக்கு சரியாக விடையளிச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் இருக்க 5 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் அளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு. நீங்கள் சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் அளிச்சிங்கன்னா உங்களுக்கான பரிசு. எந்த கேள்விக்குமே உங்களால் பதில் சொல்ல முடியலைனா உங்களுக்கான பரிசு. அடுத்த புதிர்கணக்கில் பார்க்கலாம். மீண்டும் தமிழர் இணைவோம். என்றும் நட்புடன் வியாஸ்.